ப்ரொஃபஷனல் அப்படின்னா இந்த டைமுக்கு இந்த டேல ரீச் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஒர்க். இது வந்து என்னோட டீச்சிங் ஃபீல்ட் வந்து என்னோட ப்ரொஃபஷனல். ஸோ முன்னாடி ப்ரொஃபஷனல் ஸ்டாஃபாக வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கான பேஷன் எது, ப்ரொஃபஷனல் எதுங்கிறத ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணுங்க. அதில் டூ இன் ஒன்னாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா லைஃப்ல உங்களுக்கான ஸ்ட்ராங்கான ஐடியா வந்து ஹெல்ப் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அப்படின்னா உங்களோட ஓன் நாலேஜ் பேஸ் பண்ணி அது மாறும். அதுக்கப்புறம் சாப்பாடு, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லை, குக் பண்ணால் சாப்பிடுவோம். அதுவே நம்ம குக் பண்ணி கூட நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நம்மளுக்கான ஓன் டிஸ்கஷனும் ட்ரை பண்ணலாம். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸும் எங்கள் காலேஜில் இருக்கு. அதுக்கான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அந்த கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு அப்படின்னா நம்ம நாட்டில் வேலை செஞ்ச சமையல்காரன்னு சொல்லுவாங்க. அதுவே வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுனா செஃப்னு சொல்லுவாங்க. இங்கேயும் அங்கேயும் ஒரே மேம் தான். என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்டான பிளேஸில் உங்கள் முக்கால் காஸ்ட்யூம் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கான கோர்ஸின் லெவல் வேறியாகுதுன்னா எகைன் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் கம்யூனிகேஷன். நீங்கள் எல்லாரும் யாருமே சோசியல் மீடியாவில் இருக்கீங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் இருக்கீங்களா? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், இப்போ யாரை பார்த்தாலும் கண்டிப்பாக எல்லாரும் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க. யாரும் ஒருத்தராஜும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? 70K. ஓகே, சூப்பர்டா. ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமும் வச்சுருக்கீங்க. அதில் கூட நம்ம படித்து அதில் நம்ம தனித்துவத்தை நம்ம காட்டலாம். அதுக்கு வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. அந்த குரூப் வந்து